புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட வசதியாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லாரும் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து முதல்வராக இருக்கணும்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும். அந்த அடிப்படை காரணமாக வந்து நான் ரிசைன் பண்ணுறேன். ஏற்கனவே அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகாத ஒரு பிரச்சனையால் இந்த முடிவு வந்திருக்குது. அது வந்து முன்கூட்டியே வந்து கட்சி தலைமைக்கு இது ஏற்ற பிரகாரம் அவர் தேர்தலில் நிற்க முடியாமல் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் முதல்வர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஜெயிக்க வச்சாங்க. அதன் பிறகு கட்சி தலைமை வந்து எங்களை கேட்டப்போ நாங்கள் ஒரு 5-6 எம்எல்ஏ வந்து முன் வந்தோம் தொகுதி வந்து கொடுக்கறதுக்கு. நம்முடைய தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவருடைய விருப்ப பேரிலும் அவங்களுடைய கட்டளைப்படி நான் வந்து என்னுடைய ரிசைன் பண்ணுறேன். இது வந்து பாண்டிச்சேரி அடுத்த 5 காலத்தில் மிக சிறப்பான நிலைக்கு வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பான இடத்துக்கு வரும். அதன் மூலிமா பாண்டிச்சேரியில் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதன் மூலிமா என்னுடைய தொகுதியும் வளர்ச்சி அடையும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பட்ஜெட்டில் 70 காலத்துக்கு பிறகு இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பட்ஜெட்டை நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸும் அவங்கவுங்க பங்குக்கு என்னென்னலாம் பாண்டிச்சேரிக்கு சாதனை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்னும் 5 காலங்கள் அவங்க ஆட்சி செய்தாங்கன்னா அடுத்தது 2021 காங்கிரஸ் ஆட்சி அமைதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பல விதமாக வந்து என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஜான்குமார் 100 வாங்கிட்டாரு, 50 வாங்கிட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜான்குமார் 50 வாங்கிட்டாரு, 100 வாங்கிட்டாரு, 16 வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அது எங்கள் பக்கம் எம்எல்ஏ தான் அது மாதிரி ஒரு ஆரம்பித்தார். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொன்னார், நான் வந்து அறக்கட்டளை சார்பாக வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு 50 வந்து 60 வந்துன்னு. அப்போ அவருக்கு சேலஞ்சு வச்சேன், எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரே 1 கூட எனக்கு வந்ததுன்னு அவர் நிரூபிச்சிட்டாருன்னா என் சொத்து முழுவதையும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இப்பயும் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் விட்டு கொடுப்பதால் ஏதாவது ஒரு பிரதிபலன் அவர்கிட்டருந்து எதிர்பார்த்தேன்னு யாராவது நிரூபிச்சிட்டா என் சொத்து முழுவதையும் கொடுக்க தயார், அவர் அந்த சேலஞ்ச் ஏற்றுக்குவாரான்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா மூணாந்தர பத்திரிகை வந்து இது மாதிரி எழுதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் கோடியெல்லாம் பார்த்தவன், எனக்கு 1 மக்களில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சாமானிய மக்களை மேலே கொண்டு வரது தான் என்னுடைய லட்சியம். அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த 5 காலத்தில் சிஎம்மும் மற்ற இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இருப்போம். நல்லா வந்து சிறப்பான ஆட்சி நடக்கும். நிச்சயமாக 2021 காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம். ஒன்று நான் ரிசைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எங்கள் தொகுதியில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி நிற்பேன். இப்போயே நான் வந்து தேர்தல் வேலை ஆரம்பிச்சிட்டேன். வர 1 என்னுடைய முதற்கட்ட தேர்தல் பணியை வந்து தொடங்கிடுறேன். அது எப்போ வந்து தேர்தல் வருதோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அக்டோபர் 1 முதல் நான் வந்து வார்டு வாரியாக வந்து கூப்பிட்டு பண்ணுறோம். இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் எல்லாத்தையும் என்னுடைய தொகுதியில் முழுக்க வந்து இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டார்கெட் நான் 18,500 ஓட்டு வாங்கி பாண்டிச்சேரியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றேன். இப்போது குறைந்தபட்சம் எங்கள் டார்கெட்டு அபவ் 20,000. இந்த 20,000 வந்து கிராஸ் பண்ணணும், இதுதான் எங்களுடைய லட்சியம். நிச்சயமாக நாங்கள் அதுக்காக உண்டான முயற்சி பண்ணுவோம். எங்கள் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சிறப்பான முதல்வர் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. எங்கள் தொகுதி முதலமைச்சர் தொகுதியாக வருமாறும் எங்கள் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மற்ற தொகுதியை காட்டிலும் எங்கள் தொகுதி கொஞ்சம் கூடுதலாக சலுகை கிடைக்கும். எல்லா அமைச்சர்களும் எங்களுக்கு கொஞ்சம் சலுகைலாம் கொடுப்பாங்க, இங்கே பிடபிள்யூ அமைச்சர் உட்பட. டெஃபினெட் இட் கம், அதில் நோ ப்ராப்ளம். அதில் டெஃபினட்டாக நாங்கள் தான் வருவோம், அதில் மாற்றம் அதுவா. 2021 நான் தான் என்னுடைய தொகுதியில் நிற்கிறேன், அதில் எந்த மாற்றம் இல்லை. மீண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் 2021 நான் நிற்கிறேன். ஆட்சி பீடத்தில் நானும் உட்காருவேன் என்பது உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.